ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். வழக்கம் போல் நிலத்தில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஷாப்பில் போய் பார்த்தா ஒரு கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டம் அப்படின்னு போய் பார்த்தா பசங்களாக இருந்தானுங்க. ஒருவேளை துணி தான் வாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையை பிடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. நம்மளோட துணி கடையை வந்து கேமிங் சென்டராகவே மாற்றி வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆளுக்கு ஒரு மூலையை பிடிச்சிட்டு அவனும் சுடுறா இவனும் சுடுறா, அவன் செத்துட்டான்டா, இங்கே ஏறான் இங்கே ஏறான்னு கத்தினே இருக்கிறானுங்க. இவனுங்களை விரட்டை அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த குண்டு பையன் இருக்கான் பாருங்க, நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு இருக்கான் நான் உங்கள் கடையில் துணி எடுக்கிறேன்னான்ட்டு. இது வரைக்கும் ஒரு கச்சிப்பு கூட எடுத்தது கிடையாது. ஆனால் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறது கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு விளையாடுறானுங்க. நான் ஸ்கூல் டேஸில் கூட வந்து கிரிக்கெட் விளையாட சொல்ல க்ளவுஸ் போட்டது கிடையாது. இவனுங்க ஃப்ரீ ஃபயருக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பெசாமல் நம்ம துணி கடைக்கு பதில் ஒரு ஃப்ரீ ஃபயர் சென்டர் வச்சுருக்கலாமோ இல்லை கேமிங் சென்டர் வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு இவனுங்க வந்து வெறி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தானுங்க. கண்டிப்பாக என்னை சுற்றி இவ்வளோ பைத்தியம் இருக்குதுங்க, ஃப்ரீ ஃபயர் பைத்தியம். உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு பைத்தியமாவது இருக்கும். அந்த பைத்தியத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் கேம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பிளாக்ல நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், சி யூ, டேக் கேர்.